வியாபாரத்தில் ஒருவரை நம்பி எல்லா பொருட்களையும் கொடுத்துவிட்டு அதற்குண்டான பணத்தையும் அவர் திரும்ப செலுத்தவில்லை, பொருளையும் திரும்ப கொடுக்காமல் மிகுந்த பெரிய நஷ்டத்திற்கு ஆளாகி இருக்கின்றேன். இந்நிலையில் மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படுகிறது. இந்த இடத்துல எப்படி சந்தோஷமா இருக்கிறது, எப்படித்தான் டீல் பண்றது? ஏன்னா ஃபர்தரா என்னால பிசினஸை கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கேங்க. பதில்கள் நீங்க சொன்னதை ஸ்லைட்டா கூட்டிட்டு காட்டிட்டு நான் என்னுடைய பதிலுக்கு போறேன். ஸோ மெயினா வியாபாரம்னாலே அது பிசினஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பார்ட் அண்ட் பார்சல் தானே இந்த வருது. நுணுக்கத்தை புரிந்து கொண்டால் கூட அவ்வளவு டென்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லையே. நம்ம என்னதான் பக்காவா பண்ணினாலும், ஹானஸ்டா பண்ணினாலும், உண்மையாவே உழைச்சாலும், எனி திங் கேன் ஹேப்பன் அட் எனி டைம். அது மோர் பர்டிகுலர்லி பிசினஸ்ல இது வந்து சகஜம்ங்கிற ஒரு பேசிக் ஃபார்மாலிட்டி அவங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் அவங்க கூல் டவுனா இருந்திருக்க கூடும். பிளஸ் அவங்க நுணுக்கமா கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன ஒரு பேராசையினால நம்ம வந்து நம்பி ஏமாந்தோமா, அல்லது நமக்குட்ட என்ன லாக்ஸ் இருந்தது, நம்ம ப்ரொசீஜரை ஒழுங்கா ஃபாலோ பண்ணமா இல்லையா? ஸோ பேசிக்கலி நம்ம எங்கேயாவது ப்ரொசீஜரை வயலேட் பண்ணமா? இங்க இந்த இடத்துல நம்ம என்னென்ன லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும்? ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் அவங்க ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தரா அவங்க கண்டினியூ பண்ணுமே தவிர அதை விட்டுட்டு அவங்க உட்காந்து அழுது கொண்டிருப்பதில் பிரயோஜனம் இல்லை. ஸோ இது மெயினா சொன்னீங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து அழகா ஒரு முக்கியமான விஷயம், பட் ஆன்மீகத்துக்கு முகமும் பொருத்தமான ஒரு விஷயமும் கூட. அவர் சொன்னதை ஒரு கதையாவே நான் சொல்றேன். ஒரு மிகப்பெரிய பெயர் மறந்துருச்சு எனக்கு, ஒரு டென்னிஸ் விம்பிள்டன் பட்டம் பெற்றவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் வந்து சாக போற ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே, அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமா அவருக்காக வருத்தப்பட்டு அவருக்கு மெசேஜஸ் எல்லாம் அனுப்புறாங்க. அப்போ இத்தனையோ பேர் இருக்கும்போது உங்களையே கடவுள் இப்படி சோதனை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி இவருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நபருக்கு இவரு திருப்பி பதில் அனுப்பிச்சிருக்க, அந்த பதில் தான் வந்து இங்க கோடிட்டு காட வேண்டிய ஒரு பாயிண்ட். கண்ணா, இத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இறைவன் இந்த வியாதியை கொடுத்தான் என்று கேள்வி கேட்கிறீர்களே, இது நியாயமா? ஒரு விம்பிள்டன் பட்டம் பெற வேண்டும் என்றால் எத்தனை கோடான கோடி பேர்களுக்கு நடுவுல ஃபைனலா விம்பிள்டன் பட்டம் கிடைக்கும் என்று தெரியுமான்னு அவர் அழகா கோடிட்டு காட்டுறாரு. ஸோ அத்தனை பேர் செலெக்ஷன்ல பண்ணி, இத்தனை செலெக்ஷன் பண்ணி கடைசியா விம்பிள்டன் பட்டம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இத்தனை ஆயிரம் கோடி பேர் மக்கள் எனக்கு ஏன் விம்பிள்டன் கட்டத்தை கொடுத்தான் கண்ணன்னு நான் அன்னைக்கு கேள்வி கேட்கலையே? அப்ப இப்ப நான் கேள்வி கேட்டேன்னா அப்பயும் அந்த கேள்வியை கேட்டிருக்கணும்ல. அப்ப எத்தனை தடவை என் வாழ்க்கையில எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் இறைவா என்னை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தாய், ஏன் தேர்ந்தெடுத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல அப்படிங்கிறப்போ, இப்ப கேட்கறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அனைத்தும் அவன் செயல் என்று முழுமையாக புரிந்து கொண்டிருந்தால் அவன் தருவதை அத்தனையும் ஈக்குவலாக ஒரு சுவையாக பிரசாதமாக ஏற்று மகிழ்வது தானே உண்மையான நன்றியுள்ளத்தனங்க. ஏங்க, நான் நல்லது பண்ணும் போதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா வாங்கிப்பேன், ஆனா அவரே வந்து ஏதோ ஒன்னு பண்றாரு அப்படிங்கிறப்ப அவனை திட்டுவேன் அப்படின்னு சொன்னா, அப்ப இத்தனை நீ நல்லது பண்ணும்போது அப்போ அது பக்தியே அல்ல என்றாகி விடுகிறது. உண்மையான பக்தனுக்கு இந்த டிஃப்ரென்ஸே தெரியாது. செய்வதெல்லாம் என் கண்ணன் என்று உணர்ந்து விட்டு அவனுக்கு அதிகமாக வரும்போதும் நான் செய்கிறேன் என்ற ஃபீல் வராது. வரல அப்படின்னாலும் ஐயோ போச்சேங்கிற ஃபீல் வராது. செய்வதெல்லாம் அவன். அதையே இன்னொருத்தர் என்ன மாத்தி சொன்னீங்க, நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் செய்ய வேண்டுமே. அதுதானே கண்ணன் கர்மயோகத்துல அழகா எடுத்து சொன்னான். நீ நான் 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 நினைச்சுக்கிட்டு நீ பண்ணதுனாலதானே அந்த ஒரு நான் அறிவாளி, நான் ஹானஸ்ட், நான் நேர்மையானவன், நான் மிஸ் பண்றதா அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாம் சேர்ந்துதான்ப்ப அவனை கொடுமைப்படுத்திட்டு இருக்கு. என் கையில எதுவுமே இல்லை, நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அ காட், ஐ அம் ஜஸ்ட் ஹியர், அவனுடைய கருவியாக இருந்து கொண்டு அதை அனுபவிக்க பிறந்திருக்கேன் அப்படிங்கிற ஃபீலிங்ல நீங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு கில்ட்டி வராது நமக்கு. ஏன்னா நம்ம கையில எதுவுமே இல்லையேன்ற அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இல்லையா. ஓகே, அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நீங்க ஈஸியா எடுத்துட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெளிவாகவே எடுத்து சொன்னீங்க. அல்லது கர்மா, நான் உன் ஜின்மையில் செய்த கர்மாவாக இருக்கலாம், அல்லது இப்போது ஏதோ ஒரு லாக்ல நான் செஞ்சிட்டு கர்மாவாக இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவா சொன்னீங்க. அடுத்ததா ராஜேந்திரன் பேசும்போது அழகா சொன்னாரு, ஏண்டா நீ தீம் பார்க் போகும்போது பணத்தை இழந்துட்டு தான் வர்ற, பிசினஸும் வந்து உன்னுடைய ஒரு சுவாரஸ்யத்துக்காக ஆனந்தத்திற்காக பண்ண, அதுல லாஸ் ஆயிடுச்சுன்னா சந்தோஷமா வர வேண்டியதானே, இதுல என்ன இருக்கு? சோ இதுல ஒரி பண்றதுக்கு என்ன இருக்கு? இப்ப என்ன அடுத்து குடியா முழுகி போயிடுச்சு, வேலைக்கு போ. உன்னால பிசினஸ் தானே பண்ண முடியலன்னு ஆச்சு, போ வேலைக்கு போக வேண்டியதான்.
சோ இதில் உனக்கு என்ன கஷ்டம் வந்து விட்டது? நிறைய பாடங்களை நீ கத்துட்டு இருந்திருப்ப இல்ல, அதுக்கு என்ன நீ பெருசா செலவு பண்ணதான் நீ நினைச்சுக்கோ என்ற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயங்களாக அமைகின்றன. அதேதான் போபதி அண்ணா வந்து ஸ்ட்ராங்க இன்சிஸ்ட் பண்ணினாங்க. சோ ஒரு காலேஜ் படிக்கிறதுக்கு எத்தனையோ லட்சம் கொடுக்குற, பிசினஸ்ல ஒரு சில விஷயத்த கத்துக்கிறதுக்காக கொடுத்தா என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு, அதோட ஒரு முக்கியமான பாயிண்டா, இது ஒரு பெரிய இழப்பல்ல, இதை விட பெரிய பெரிய இழப்புகள் இங்கே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அர்ஜுனனுக்கு வந்த இழப்பை விடவா உனக்கு பெரிய இழப்பு வந்துடுச்சு. ஸோ தேர்ஃபோர் இதெல்லாம் வந்து ரொம்ப அலட்டிக்காம நடந்து போறத திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருக்காம அடுத்து என்னன்னு பார்த்தோம், லைஃப எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் என்ற ரீதியிலே அற்புதமாக எல்லோரும் பதில் சொன்னீர்கள். அண்ட் ஃபைனலி வாட் ஐ வாண்டட் டு சே அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி பேசிக்ல இருந்தே ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும். ஒரு ஆன்மீகவாதி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கேட்கவே கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு ஆன்மீகமே தெரியாது, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த மனசுனா என்ன, சந்தோஷம்னா என்னன்னு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்க ஒருவேளை கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. பட் ஸ்டில் இந்த ஆன்மீகத்துல இருக்கிறவங்க இந்த கேள்விக்கு ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, சந்தோஷம் என்பது எனது பிறப்புரிமை. சந்தோஷம் என்பதே நான் தான், பிறப்புரிமைன்னு கூட சொல்லக்கூடியது. ஐ ஆம் தி எம்படிமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ இங்க எனக்கு எந்த பாதகமும் வராது. எனக்கு ப்ராஃபிட் வருது, லாஸ் வருது, என் கண்ணு போச்சு, காலு போச்சு, வாட் எவர் தி ப்ராப்ளம்ஸ் ஐ ஹாவ் இன் மை லைஃப், தட் வில் நாட் டச் மீ இல்லையா. சூழல்கள் எதுவாயினும் அது என் மனதை தொட முடியாது, என் சந்தோஷத்திற்கு அது பங்கம் விளைவிக்க முடியாது என்ற அற்புத உண்மைகளை புரிந்து கொண்டிருந்தால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்டை கூல் பண்ணணுங்க. ஓகே, பிஸ்னஸ்ன்றது என்னது, லைஃப் இஸ் எ கேம்னு நமக்கு புரிஞ்சிருக்கு. ஆன்மீகம் தெரிஞ்சவங்களுக்கு இன்னொரு பெரிய விஷயம் தெரியும், சந்தோஷம் எனக்குள்ள இருக்குங்கிறத மட்டும் இல்லாம விளையாட்டு தான் இந்த வாழ்க்கை அப்படின்னும், விளையாட்டுல வெற்றி தோல்வி சகஜம்னும். அப்ப இதுவும் புரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா, விளையாட வந்திருக்கோம், விளையாடுங்க. விளையாட்டில் அதிகமாக தோல்விகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தால் அதுதானே சேலஞ்சு, அதுதானே சுவாரஸ்யம், அதுதானே கிக் என்று மீண்டும் மீண்டும் சொல்லியுள்ளோம். விளையாட்டை எடுக்க தெரியலங்க, இதை நீங்க சீரியஸாவே எடுத்துக்கிறது. பிசினஸ் உங்களை யாரு சீரியஸாவே பண்ண சொன்னது? லைஃப் இஸ் அ ஃபன், லைஃப் இஸ் அ கேம், சந்தோஷம் உனக்குள்ள இருக்கு, யூ ஆர் ஆல்வேஸ் ஃபுல்ஃபில்டு. நீ என்னத்தையோ வந்து பண்ணி தான் நீ நிறையணும்னு அவசியம் இல்லை, ஃபுல் நிறைந்த மனதோட சும்மா உட்காருவேனு சொல்லிட்டு என்னத்தையோ பண்றோம். அந்த ஃபீலிங்ல நம்ம எதை பண்ணணும்னாலும் பண்ணணுங்க. நாட் ஓன்லி எ பிஸ்னஸ், வாட் எவர் யூ டூ, என்ன ஃபீலிங்ல பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணி அதனால அச்சீவ் பண்ண போறது ஒன்றும் இல்லை. ஐம் தி என்ன சொன்னேன், ஐம் எ மேன் ஆஃப் ஹாப்பினஸ், நானே சந்தோஷம்தான். ஸோ எதையோ பண்றதுனால எனக்கு சந்தோஷம் வரப்போறது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த ஃபீலிங்ல ஸ்ட்ராங்கா இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, பண்றத ஃபன்னா பண்ணியிருப்பாங்க, அதுல எது நடந்தாலும் அதை சேலஞ்சிங்காக எடுத்துப்பாங்க. மோர் தி சேலஞ்சஸ், மோர் தி டிஃபிகல்ட்டிஸ், என்னென்ன நடக்கும், நமக்கு நிறைய நாலேஜஸ் கிடைக்கும், நம்மளுடைய மைண்ட் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுடைய வில் பவர் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம கற்றுக்கொண்ட ஞானத்தை எல்லாம் அற்புதமா பிளாட்ஃபார்மா யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பாகவும் அமையும். அந்த இடத்துல தானே நான் யாருன்னு என்னைய புரிஞ்சுக்க முடியுது, எனக்கு வந்து ரியல் சேலஞ்சிங் அது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து கொள்வான் யாருன்னா, அந்த ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சிருந்தா நான் சொல்றேன், இஃப் யூ ரியலி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் வேர் இஸ் தி ஹாப்பினஸ், then you won't bother at all whatever the problem you have in your life. So na general avay solittirken paarenga, not only panna sonanga, so pana ilappa enna da periya ilappu, kai kaal elandiruven appdinu ketaar, alladhu un kaiyaliye un nerungiya nanbanai kolai seiya vendi oru soolal yerpattal enna kodumai appdinu solittar. Let it be whatever the problem it is. When you are completely filled in your mind, when you understand everything is a maya, ellame krishna in maya vilayadi, it's a game appindrathu purinjirunda, எந்த சூழலிலையும் நான் நிறைந்துதான் இருக்கின்றேன் என்ற உணர்வோடு இது மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு நீ விளையாடணும்னு ஆரம்பிச்சிருந்தா, இதுவுமே மேட்டர் இல்லையே, எந்த விதமான கஷ்டமும் நமக்கு கஷ்டமாக தெரியாது. நம்பர் ஒன் ஆச்சா. நம்பர் டூ, இப்ப பணம்ங்கிறதுனால அதை பர்டிகுலரா நான் சொல்லிடுறேன், பணம் போயிடுச்சே, பணம் போயிடுச்சே, பணம் போயிடுச்சே. லக்ஸரியில் ஒருவேளை லாக் இருந்தா, பணம் எனக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு 30-40,000 மாசத்துக்கு இருந்தாதான் என்னால வாழ முடியும்ன்ற ஒரு கண்டிஷனை போட்டு வாழக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தா உனக்கு கஷ்டம். பிச்சை எடுக்கிற சூழல் ஆகட்டும், சந்தோஷமாக வாழ முடியுங்கிற அற்புதமான ஃபீலிங்ல நீ இருந்த அப்படின்னா, பணம் இழப்பு இழப்பே இல்லை இல்லைங்க. நம்ம நிரூபிச்சிருக்கோம் பிச்சைக்காரனே சந்தோஷமா தான் வாழ்றோம் அப்படின்னு. சோ நீ உன்னுடைய மனதிலே ஆனந்தம் எப்போதும் வைத்துக் கொண்டிருப்பது உண்மை என்றால், பணம் எத்துக்கும் ஆனந்தத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறத தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு இருந்த அப்படின்னு சொன்னா, இது ஒரு மேட்டரே இல்லை. இனி அடுத்தது என்ன கேட்பாங்க அப்படின்னா,
சீட் பண்ணிட்டானே, நம்பி கொடுத்தேனே அப்படின்றது அடுத்த பாயிண்ட். ஓகே, அவன் தானே சீட் பண்ணா, நீ ஏன்டா உட்காந்து எழுதிட்டு இருக்க? When you have not done any mistake, why should you bother for some other's mistake? And avan panna thappukku nee yen okkandu aluthittu irukka? It is his mistake. Avanudaiya thavarukku avan thane varandanum. Avanudaiya thavarukku neeye varandra. பிரச்சனை என்னன்னா, நம்ம ஏதோ இழந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கதாங்க பிரச்சனை, நம்ம இழக்கவே இல்லை, எதையுமே இழக்கல. நாம எப்ப இழக்கிறோம் தெரியுமா? நான் அகங்காரத்துல இருக்கும் போது நான் இழக்கிறேன். என்ன இழக்கின்றேன்? என் மகிழ்ச்சியை இழக்கிறேன், என் ஆனந்தத்தை இழக்கின்றேன். ஒரு விருப்பு வெறுப்புக்குள்ள சிக்கும் போது என்ன நான் இழக்கிறேன்? அங்கெல்லாம் கஷ்டப்படுறது இல்லை, அங்கெல்லாம் வந்து ஜாலியா இருந்துக்கிறது. நீ ஈகோல இருக்கும் போது ஒரு நாளாவது வேதனைப்பட்டிருக்கியா? ஐயோ நான் இப்படி ஈகோல இருக்கேனேன்னு. ஆனா பணம் போயிடுச்சேன்னு உட்காந்தாள்றோம், கண்ணு காலு போயிடுச்சேன்னு உட்காந்தாள்றோம். அது ஒரு மேட்ரா. மனம் எனும் மாபெரும் மறுமருந்தை கண்ணன் கொடுத்தானே, எது எதுவாக இருந்தாலும் நீ ஆனந்தமாக மகிழ முடியும் என்ற அற்புதமான வரத்தை கொடுத்தானே, அதை வச்சுக்கிட்டு உனக்கு அது போயிடுச்சு இது போயிடுச்சு, நீ ஏன் அலனோ? So therefore, my answer is, try to understand where is the happiness, where is the fulfillment in your mind. எப்பயுமே மனசை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கலி என்ன நாலேஜ் நமக்கு வேணும்? லைஃப்னா என்ன? வாழ்க்கைனா என்ன? இன்னைக்கு நம்ம ஏழாவது அத்தியாயத்துல ஆரம்பிச்சிட்டோம், கிருஷ்ண மாய விளையாட்டு, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபன் கேம், அவ்வளவுதான். சோ நான் யாரு? சோ எனக்குள்ள எப்பயுமே சந்தோஷம் நிறைஞ்சு வளைஞ்சிட்டு இருக்கு. இந்த உண்மைகள் ஒன்று புரிந்தால் போதும் உலகத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாயினும் பேரானந்தத்தோடு அதை நாம் அணுகவும் முடியும். அது பிரச்சனை பிரச்சனையாவே நமக்கு தெரியாது என்று சொல்லி எனது பதிலை முடிக்கின்றேன்.